ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதிவானன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சாதனையாளரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் தான் நம்மளுடைய பில்கேட்ஸ். அவரை பற்றின வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் கண்டிப்பாக சாதிப்போம். வாழ்க்கையில் நம்ம வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சின்ன சின்ன சம்பவங்கள்லேருந்தே நம்ம வந்து சாதிக்கலாம். ரொம்ப பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு சிறந்த உதாரணம் பில்கேட்ஸ் தான். இந்த கதையை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிங்க, நீங்களும் கண்டிப்பாக சாதனையாளராக வருவீங்க. இது வந்து முதலாம் பகுதி தான். பில்கேட்ஸை பற்றி அவர் வந்து பிறந்ததுலேருந்து அவருடைய பள்ளி பருவம் மற்றும் கல்லூரி பருவம் வரைக்கும் தான் நான் இது போட்டிருக்கேன். ஏன்னா அவரை பற்றி நிறையா இருக்குது. இதை நான் ரெண்டாவது பாகம் போட்டிருக்கேன். செகண்ட் பார்ட் இருக்குது, அதையும் போய் பார்த்துக்குங்க. ஸோ ரெண்டு பார்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ ஒன்று, இந்த வீடியோ வந்து கல்லூரி பருவம் வரைக்கும், பில்கேட்ஸோட கல்லூரி பருவம் வரைக்கும், அப்புறம் கல்லூரிக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சாதனைகள்லாம் புரிஞ்சாருன்றதை ரெண்டாவது பதிவில் இருக்குது, போய் தெரிஞ்சுக்குங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கணினி துறையில் எவரும் செய்யாத சாதனைகளை நிகழ்த்திய ஒரு மன்னனை பற்றி தான் பார்க்கவிருக்கிறோம். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் பில்கேட்ஸ் ஆவார். உலகிலேயே மிக குறைந்த வயதில் கோடிகளை குவித்தவர்கள் வரிசையில் முதலிடத்தை பெறுபவர் இவர். உங்களையும் ஒரு பில்கேட்ஸ் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதே எனது நோக்கமாகும். அதற்காகத்தான் நான் இந்த பதிவை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். வாருங்கள், இவரது வரலாற்றை தெரிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் நாமும் ஒரு சாதனையாளராக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் உதிர்க்கும். வாருங்கள் பார்ப்போம். தனிமையில் உட்கார்ந்திருக்கிறீர்களா? மற்றவர்கள் உங்களை மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று வர்ணிக்கின்றார்களா? பில்கேட்ஸ் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து இந்த பையனுக்கு மனநிலை சரியில்லை என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இதில் யாருக்கு மனநிலை சரியில்லை? பில்கேட்ஸுக்கா அல்லது அவரை பார்த்தவர்களுக்கா? பில்கேட்ஸ் அவ்வளவு ஆபத்தானவராக இருந்தார். ஏன், எப்படி என்ற கேள்விகள் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் மனதில் வரிசையாக வந்து போகின்றனவா? ஆம், எனக்கும் அப்படித்தான் வந்து போனது. சரி, வாருங்கள் பார்ப்போம். நாங்கள் எப்போதாவது வெளியில் கிளம்பி கொண்டிருப்போம். இந்த பயனை சீக்கிரம் தயாராக என்று சொன்னால் அசைந்தே கொடுக்க மாட்டான். அப்படி என்னதான் செய்கிறாய் என்று கேட்டால் போதும், நிதானமாக நான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவான். அவன் வயதுக்கு இது சற்று அதிகப்படியாகத்தான் எங்களுக்கு தோன்றும். இத்துடன் நிறுத்தி கொள்ள மாட்டான். நீங்கள் எல்லாம் ஏன் சிந்திக்கவே மாட்டேன் என்கிறீர்கள் என்று எதிர்கேள்வி வேறு கேட்பான். இப்படி சொல்கிறார் மேரி மேக்ஸ்வெல், பில்கேட்ஸின் தாயார். இவர் கெட்டிக்காரத்தனமும் முடிவெடுக்கும் திறன், மன உறுதி போன்ற குணங்கள் எல்லாமே பில்கேட்ஸின் பரம்பரை பண்புகள் என்றே சொல்லலாம். ஜேம்ஸ் வில்லாட் மேக்ஸ்வெல், இவர் பில்கேட்ஸின் தாய் வழி பாட்டனார். 1892 ஆண்டில் வாஷிங்டன் வந்து சேர்ந்தவர். மிக குறுகிய காலத்திற்குள்ளாகவே அதிக செல்வாக்கோடு திகழ்ந்தவர். வங்கி ஒன்றின் தலைவராகவும் அவர் விளங்கினார். நகர தந்தையாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தம்முடைய போட்டியாளர்களை புறந்தல்ல, இவற்றை தக்க வாய்ப்புகளாக பயன்படுத்தி கொண்டவர். ஜேம்ஸ் வில்லாட் மேக்ஸ்வெல் வங்கியில் பணிபுரிந்த போது முதல் ஆளாக அலுவலகம் வந்துவிடுவார். மற்றவர்கள் யாரும் வருவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே இவர் வேலைகளை துவங்கி விடுவார். இதே குணம் பில்கேட்ஸிடமும் காணப்பட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 1917 ஆண்டில் அமெரிக்கா முதல் உலகப் போரில் பங்கேற்றது. அதற்கு சற்று முன்னதாக ஜேம்ஸ் வில்லாட் மேக்ஸ்வெல் சியாட்டில் நகருக்கு குடிபெயர்ந்தார். அங்கு நகரில் உள்ள முக்கிய புள்ளிகளுள் ஒருவராக அவர் கருதப்பட்டார். பில்கேட்ஸின் தந்தை வழி பார்த்தால் அவருடைய முன்னோர்கள் செழிப்பான வணிகத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அரைக்கலன்களை விற்பனை செய்யும் தொழிலில் அவர்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தார்கள். பிரம்மர்டன் என்ற இடத்தில் இவர்களது தொழில் செழித்து வளர்ந்திருந்தது. பில்கேட்ஸின் தந்தை வில்லியம் ஹெச் கேட்ஸ், இவர் தலைசிறந்த சட்ட வல்லுநராக விளங்கினார். மேரி மேக்ஸ்வெல் என்ற பெண்மணியை இவர் 1951 மணமுடித்து கொண்டார். இந்த அம்மையார் ஓர் ஆசிரியை, வாஷிங்டன் பல்கலைக்கழக ஆட்சி குழுவில் பங்கு பெற்றிருந்தவர். பல்வேறு வணிக நிறுவனங்களும் இவரை தங்களது நிர்வாக குழுவில் பங்கு பெற செய்திருந்தன. மேக்ஸ்வெல் தம்பதிகளுக்கு 3 குழந்தைகள். 1953 பிறந்தவர் கிறிஸ்டியான், 1962 லிப்பி,
இவர்கள் இரண்டு பேருமே பெண்கள். மூன்றாவதாக பிறந்த ஒரே மகன் வில்லியம் ஹென்றி கேட்ஸ். இவர்தான் பில்கேட்ஸ் ஆவார். ஆம், சியாட்டில் நகரத்தின் ஸ்வீடிஷ் மருத்துவமனையில் 1955 அக்டோபர் 28 அன்று பிறந்தார் பில்கேட்ஸ். இந்த பையன்தான் அந்த சிந்தனை சிற்பி. மிகச் சிறிய வயதிலேயே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன கெட்டிக்காரன். புத்தகங்களை படிப்பதில் பில்கேட்ஸை போல் உங்களால் செயல்பட முடியுமா? நீங்கள் எதை படிக்கிறீர்கள் என்பது முக்கியம். அதைவிட மிக முக்கியம் நீங்கள் எப்படி அதை படிக்கிறீர்கள் என்பது. பில்கேட்ஸ் எவ்வளவு வேகமாக படித்தார், படித்ததில் எவ்வளவை நினைவில் வைத்து கொண்டார் என்பது உங்களை வியக்க வைக்கும். அதே பழக்கத்தை நாமும் கை கொள்ளலாமே என்று தூண்டும். பழக்கங்கள் நீங்கள் வசிக்கும் சூழ்நிலையை பொறுத்து அமைபவை. பில்கேட்ஸ் இளம் வயதிலேயே புத்தகம் படிக்கும் வழக்கத்திற்கு பழகி போனார். இதற்கு அவரது வாழ்க்கை முறையை நாம் ஆராய வேண்டும். அட்லி மேக்ஸ்வெல் பில்கேட்ஸுக்கு தாய் வழி பாட்டி ஆவார். அட்லி தான் பில்கேட்ஸின் புத்தக ஆர்வத்திற்கும் சிந்தனை போக்கிற்கும் அடித்தளமிட்டவர். சிறு குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை விளையாட்டு போல் கற்றுக் கொடுக்கலாம், அவற்றை அவர்கள் சட்டென்று பிடித்துக் கொள்வார்கள். அட்லி இந்த வழிமுறையை தான் கையாண்டார். பில்கேட்ஸின் வீட்டில் விளையாட்டுகளுக்கு பஞ்சமே இருக்காது. இரவு உணவு முடிந்ததும் ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாட உட்கார்ந்து விடுவார்கள். கட்டங்களை நிரப்புவது, பரமபதம் போன்ற விளையாட்டுகள் இதில் முக்கிய இடம்பெறும். இத்தகைய விளையாட்டுகளை அவர்கள் மிகவும் தீவிர கவனத்தோடு ஆடுவார்கள். ஏன் தெரியுமா? விளையாட்டில் யார் தோல்வி அடைகிறார்களோ அவர்கள்தான் சாப்பிட்ட தட்டுகளை கழுவி வைக்க வேண்டும். இந்த வேலையிலிருந்து தப்பிக்க விளையாட்டை திறமையாக ஆடியாக வேண்டும். இப்படி ஒரு கட்டாயம் இருந்ததால் விளையாட்டில் பங்கு பெறும் ஒவ்வொருவரும் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதிலேயே குறியாக இருப்பார்கள். ஆட்டம் களை கட்டும். மூன்றாம் பில் என்று அழைக்கப்பட்டவர் பில்கேட்ஸ். மூன்று என்பதை செல்லமாக ட்ரே என்பார்கள். பில்கேட்ஸின் பாட்டியும் அவரை அப்படித்தான் அழைப்பார். பில்கேட்ஸ் பிரிட்ஜ் எனப்படும் சீட்டுக்கட்டு ஆட்டத்தில் திறமை பெற வேண்டும் என்று அட்லி விரும்பினார். பேரனுக்கு அந்த விளையாட்டை முறைப்படி கற்றுக் கொடுத்தார். சீட்டு விளையாடுவது என்பது ஏதோ தப்பான காரியம் என்ற கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. சூதாட்டமே கதி என்ற நிலைக்கு நீங்கள் மாறக்கூடாது, அவ்வளவுதான். அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. மற்றபடி பிரிட்ஜ் ஆட்டம் சரியான திட்டமிடுதலை வளர்க்கும். மனதை ஒருநிலைப்படுத்தினால்தான் இதில் வெற்றி பெற முடியும். இத்தகைய பண்புகள் தமது பேரனுக்கும் அமைய வேண்டும் என்பதில் அட்லி அம்மையார் கவனமாக இருந்தார். சமத்தாக யோசி, சமத்தாக யோசி என்று அவர் அடிக்கடி பேரனை ஊக்குவிப்பார். இந்த ஊக்குவிப்பு பில்கேட்ஸின் சிந்தனைக்கு உரமானது. ஆம், ஆரம்ப பள்ளிக்கு போக தொடங்கிய போதே பில்கேட்ஸ் சிந்தனை தெரிந்த சிறுவனாக ஆகிவிட்டார். அட்லி பாட்டி மற்றொரு நல்ல வேலையையும் செய்வார். நல்ல புத்தகங்களை குழந்தைகளுக்கு படித்து காட்டுவார். பில்கேட்ஸையும் அவரது சகோதரிகளையும் அருகில் அமர்த்தி கொண்டு அவர் பல கதை இலக்கிய புத்தகங்களை அவர்களுக்கு வாசித்து காட்டுவார். அறிவியல் அடிப்படையிலான கற்பனை கதைகள் இதில் முக்கியத்துவம் பெறும். அதிகப்படி விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு இது போன்ற அருமையான வாய்ப்புகள் பல பில்கேட்ஸுக்கு கிடைத்தன. ஐசக் அசிமோவ் போன்ற எழுத்தாளர்கள் பில்கேட்ஸை பெரிதும் கவர்ந்தார்கள். பள்ளி பருவத்தில் படிப்பதில் இத்தகைய ஈர்ப்பு அவருக்கு ஏற்படுவதற்கு பாட்டியின் முயற்சியே முக்கிய காரணம். வியூரிட்ஜ் துவக்க பள்ளி, இங்குதான் பில்கேட்ஸ் தமது பள்ளி படிப்பை துவங்கினார். புதிதாக பார்க்கும் எதையும் கூர்ந்து கவனிப்பார். அது என்ன, எதற்கு பயன்படும், எப்படி வேலை செய்யும் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வார். புத்தகங்களை வாசிப்பதில் பல போட்டிகள் நடத்தப்படும். பில்கேட்ஸ் அவற்றில் தவறாமல் கலந்து கொள்வார். குறைந்தது ஒரு போட்டியிலாவது வெல்லாமல் வீடு திரும்ப மாட்டார். இத்தகைய பண்பு குணங்களை கொண்டவர் பில்கேட்ஸ். இதற்கு காரணம் இருந்தது. உடன் படித்த போட்டியாளர்களை விடவும் பில் அதிகப்படியான புத்தகங்களை படித்து பல கலைகளிலும் பயிற்சி பெற்றவராக இருந்தார். புத்தக வாசிப்பில் அவருக்கு இருந்த ஆர்வம் இதற்கு பெரிதும் துணை நின்றது. 29 பேர் கொண்ட வகுப்பில் இவர் ஒருவர்தான் பையன். ஆம், மற்றவர்கள் எல்லாரும் சிறுமிகள். அது மட்டுமல்ல, இவர்தான் முதல் மாணவராகவும் விளங்கினார். கேட்ஸின் புத்திசாலித்தனம்
பலரையும் கவர்ந்தது. கேட்ஸிடம் இருக்கும் திறமையை சட்டென்று புரிந்து கொண்டவர்களுள் அருத்திரு டேல் டர்னர் என்ற பாதிரியார் முக்கியமானவர். இந்த பாதிரியார் குழந்தைகளுக்கென்றே ஒரு சிறப்பு போட்டியை நடத்துவார். ஞாயிற்றுக்கிழமைகளில் புனித வேதாகமம் கற்றுத்தரும் பள்ளிகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு பாதிரியார் டர்னர் ஒரு போட்டி வைப்பார். இயேசுநாதரின் மலை சொற்பொழிவு என்ற பகுதியை யார் தவறில்லாமல் ஒப்புவிப்பது என்பதுதான் அந்த போட்டி. போட்டியில் வெற்றி பெறுகிறவர்களுக்காக அருமையான பரிசு ஒன்று காத்திருக்கும். சியாட்டில் நகரிலேயே மிகவும் பெயர் பெற்ற சொகுசு விடுதி ஸ்பேஸ் நீடில் என்பது. அங்கு சென்று வென்றவர் விருந்து சாப்பிடலாம். இதுதான் பரிசு. இயேசுவின் மலை சொற்பொழிவு என்ற பகுதி சுமார் 25 நிமிடங்கள் வாசிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். டர்னரின் ஞாயிறு வேதாகம பள்ளியில் கேட்சும் ஒரு மாணவர். இந்த சொற்பொழிவை அவர் கிடுகிடுவென்று மனப்பாடம் செய்து கொண்டார். தவறில்லாமல் ஒப்புவித்தார். பரிசாக விருந்துண்ணும் வாய்ப்பையும் பெற்றார். கேட்ஸின் திறமையை டர்னர் தெரிந்து கொண்டார். சில பேர் எதையும் எளிதாக மனப்பாடம் செய்து கொள்வார்கள், அப்படியே ஒப்புவிப்பார்கள். ஆனால் அதை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஆம், நம்முள் சிலரும் அப்படித்தான் இருப்போம். டர்னரே இதை பற்றி சொல்கிறார். 11 வயது சிறுவன் அவ்வளவு எளிதாக தவறில்லாமல் ஒப்புவித்ததை நான் ஆரம்பத்தில் ஆச்சரியமாகத்தான் பார்த்தேன். இவன் கொஞ்சம் விவரமான பையன் என்று மட்டும் எண்ணினேன். மனப்பாடம் செய்வதில் கெட்டிக்காரன் என்றுதான் நினைத்தேன். அவனுடைய வீட்டுக்கு சென்றபோது அந்த சொற்பொழிவு குறித்து பல கேள்விகளை நான் எழுப்பினேன். எல்லாவற்றிற்கும் அந்த சிறுவன் மிக தெளிவாக பதிலளித்தான். அப்போதுதான் அவன் மனப்பாடம் செய்வதில் மட்டுமல்ல, எதையும் நன்றாக புரிந்து கொள்வதிலும் கெட்டிக்காரனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்பார் டர்னர். ஒவ்வொரு கோடை காலத்திலும் சீரியோ என்ற முகாம் நடத்தப்படுவது வழக்கம். இதில் சியாட்டில் நகரத்தைச் சேர்ந்தவர்கள் தவறாமல் கலந்து கொள்வார்கள். பலவித விளையாட்டுப் போட்டிகள், வேடிக்கை நிகழ்ச்சிகள் இங்கு நடத்தப்படும். இவற்றை ஏற்பாடு செய்வதிலும் பங்கு பெறுவதிலும் கேட்ஸ் அளவற்ற ஆர்வம் காட்டுவார். இத்தகைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது குழந்தை பருவத்திற்கே உரிய விருப்பம் என்று கொள்ளலாம். ஆனால் கேட்ஸ் மற்ற குழந்தைகளில் இருந்து மாறுபட்டவர் என்பதை விளக்கும்படியான நிகழ்ச்சி எதுவும் அதுவரை நடைபெறவில்லை. உண்மையில் பிற குழந்தைகளிடம் இல்லாத திறமை, உறுதியான பிடிவாதம் பில் கேட்ஸிடம் இருந்து வந்தது. போக போகத்தான் அது வெளியில் தெரிய தொடங்கியது. ஆரம்ப பள்ளியில் சேர்க்கப்பட்ட போதே கேட்ஸ் மற்ற குழந்தைகளை விட மாறுபட்டவர் என்பதற்கான அறிகுறிகள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தன. சட்டையின் அனைத்து பொத்தான்களையும் போட்டுக்கொள்வார் கேட்ஸ். கார் சட்டையை இடுப்பு வரை ஏற்றிவிட்டு கொள்வார். கூட படிக்கும் பிற குழந்தைகள் இப்படி செய்வதில்லை. இதனால் மற்ற குழந்தைகளிலிருந்து மாறுபட்ட தோற்றம் கொண்டவராக அவர் விளங்கினார். கேட்ஸின் உருவத்திற்கும் குரலுக்கும் பொருத்தமே இருக்காது. சிறிய உருவம், அதிக சத்தம், சிக்கலான பேர்வழி என்பது போன்ற தோற்றம். எப்படி விவரிப்பது என்பதை விளங்காத போக்கு கொண்டவராக கேட்ஸ் இருந்து வந்தார் என்று அவரது ஆசிரியர்கள் சொல்வார்கள். திறமைசாலிகள் எப்போதும் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டே காணப்படுவார்கள் என்பதற்கு கேட்ஸ் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார். கேட்ஸின் போக்கை புரிந்து கொள்ள முடியாத அவரது பெற்றோர் பல வழிகளிலும் முயன்று பார்த்தார்கள். கேட்ஸின் எண்ண ஓட்டத்தை திசை திருப்புவதற்காக வேர்ல்டு புக் என்சைக்ளோபீடியா என்ற கலைக்களஞ்சியத்தை வாங்கி கொடுத்தார்கள். மிக பெரிய தொகுப்பு அது. பையன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பான், பயனுள்ள வழியில் பொழுது போகும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த சுட்டி பயல் அந்த புத்தகம் மொத்தத்தையும் வெகு விரைவிலேயே படித்து முடித்து விட்டான். இந்த அட்டையிலிருந்து அந்த அட்டை வரை எதை கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு தெரிந்து வைத்திருந்தார். இது இயல்பானதா, கவலைப்பட வேண்டியதா என்று அவரது பெற்றோர்களுக்கே தெரியவில்லை. பில்கேட்ஸ் ஒரு மனநல மருத்துவரிடம் சிகிச்சை பெற வேண்டியிருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? கொண்ட கொள்கையில் அதிகப்படி பற்றோடு இருப்பவர்களுக்கு இந்த உலகம் அளிக்கும் பட்டம் பைத்தியம். பில்கேட்ஸ் பள்ளி பருவத்தில் ஒரு புரிந்து கொள்ள முடியாத புதிராகவே இருந்திருக்கிறார். கணிதத்திலும் அறிவியலிலும் அவருக்கு நல்ல ஈடுபாடு இருந்தது. அவற்றில் நல்ல மதிப்பெண்களையும் பெறுவார். மற்ற பாடங்களில் அப்படியெல்லாம் சொல்லிக் கொள்ள முடியாது. அவற்றில் எப்போதாவது தான் அதிக மதிப்பெண்களை பெறுபவராக இருப்பார். அந்த காலகட்டத்தில் பாடத்திட்டம் கேட்ஸின் அறிவு பசிக்கு சரியான தீனி போடுவதாக இருக்கவில்லை. இதனால் அவர் சலிப்புற்று போனார்.
குறும்பு செய்வார், குழந்தைகளை ஏதாவது சீண்டி கொண்டே இருப்பார். அதனால் தொல்லை தரும் மாணவர் என்ற பெயரை சம்பாதித்து கொண்டதில் அவர் கவனம் சென்றது. நாட்களாக ஆக கேட்ஸின் தொந்தரவுகள் எல்லை மீறின. அடிக்கடி அவரது பள்ளியிலிருந்து பெற்றோருக்கு அழைப்பு வரும், உங்கள் பையனை கொஞ்சம் கண்டித்து வையுங்கள் என்பதுதான் பள்ளி நிர்வாகத்தின் கோரிக்கையாகவே இருக்கும். கேட்ஸின் அதிபுத்திசாலித்தனம்தான் அவரை இப்படி ஆட்டி படைக்கிறது என்பதை அவரது பெற்றோரே கூட உணரவில்லை. இந்த பையன் இப்படி தொந்தரவு பிடித்தவனாக இருக்கிறானே என்றுதான் அவர்கள் கவலைப்பட்டார்கள். தங்களை விட அதிக மதிப்பெண் பெற்றுவிட்டால் போதும், உடனே கேட்ஸை சற்று விலக்கியே வைத்துக் கொள்வார்கள் உடன்படித்தவர்கள். அவர்களை சமாதானப்படுத்துவதற்காகவே கேட்ஸ் குறைந்த மதிப்பெண்களை பெறுவதில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார். அப்போதுதான் அவர்கள் தன்னையும் தங்களை ஒத்த மாணவனாக நடத்துவார்கள் என்று எண்ணினார். புத்தகங்களை வாசிப்பதிலும் கணிதத்திலும் எப்போதும் கேட்ஸ் தான் அந்த பள்ளியிலே முதல். மற்ற பாடங்களில் ஏனோ தானோ வென்று மதிப்பெண் பெறுவார். பெற்றோர் விசாரித்தால் நான் அதற்காக அப்படியொன்றும் கடினமாக படிக்கவில்லை என்று சொல்வார். நன்றாக படித்து அதிக மதிப்பெண்களை பெற்றால் உடன் படிப்பவர்கள் காழ்ப்புணர்வு கொண்டு தள்ளி வைத்து விடுவார்கள் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். கேட்ஸுக்கு எதுவும் சரியாக இருக்க வேண்டும், அப்படி வரும் வரை அது எத்தனை தொந்தரவாக இருந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருப்பார். அவரது கால் விரல்களுள் ஒன்று சற்று வளைந்து இருக்கும், அதை நேராக ஆக்க வேண்டும் என்பதற்காக படாத பாடுபடுவார். அதை பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருக்கும். எதுவும் தான் நினைத்தபடி இருக்க வேண்டும் என்பதில் கேட்ஸுக்கு அளவற்ற விருப்பம். இதை மற்றவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ? பெற்றவர்கள் இது குறித்து மிகவும் கவலைப்பட்டார்கள். இவன் தொல்லை பிடித்த பையனாக இருக்கிறானே என்று அவர்கள் வருந்தினார்கள். அவனது கவனத்தை வேறு திசையில் திருப்ப வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்காக சாரணர் இயக்கத்தில் கேட்ஸை சேர்த்து விட்டார்கள். அவனுக்காக நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்க கொடுத்தார்கள். அவற்றை படித்து முடிக்கும் வரையிலாவது பிறருக்கு தொந்தரவு தராமல் இருப்பானே என்று நினைத்தார்கள். பில்கேட்ஸ் அவர்களது எதிர்பார்ப்பிற்கு நேர்மாறாய் நடந்து கொண்டார். எத்தனை பெரிய புத்தகமாக இருந்தாலும் அதற்குள் படித்து விட்டாரா என்று ஆச்சரியப்பட வைத்தார். பள்ளியிலிருந்து தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம்தான் இருந்தன. ஆசிரியர்கள் பில்கேட்ஸை பொறுத்து கொள்ள முடியாதவர்களாக ஆனார்கள். கேட்ஸின் பெற்றோர் மிகவும் குழம்பி போனார்கள். பையனுக்கு பைத்தியம் பிடித்திருக்குமோ என்று பயந்தார்கள். நாசுக்காக மனநல மருத்துவர் ஒருவரிடம் அனுப்பி வைத்தார்கள் அவரை. அந்த மருத்துவர் பில்கேட்ஸை 1.5 வருட காலம் ஆராய்ந்தார். கேட்ஸின் தனித்தன்மையை அவர் உணர்ந்து கொண்டார். அதை கேட்ஸுக்கும் புரிய வைத்தார். அதற்கு பின் மனநல மருத்துவரை பார்க்க வேண்டிய தேவை ஏற்படவே இல்லை. தன் மனதை கட்டுப்பாட்டில் வைப்பது எப்படி என்பதை இப்போது கற்றுக்கொண்டிருந்தார் கேட்ஸ். தமது கெட்டிக்காரத்தனத்தை பிறரிடம் காட்ட போனால் மற்றவர்கள் தன்னை பைத்தியம் என்று கருத இடம் வைக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட பின் சற்றே அடக்கி வாசிக்க ஆரம்பித்தார். கேட்ஸின் பெற்றோர் இப்போது இன்னொரு அதிரடி நடவடிக்கையில் இறங்கினார்கள். பொதுப்பள்ளியில் படிக்க வைப்பதால் தான் பையன் இப்படி செய்து கொண்டிருக்கிறான், அதனால் தனிப்பள்ளியில் சேர்ப்போம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். கேட்ஸுக்கு கூச்சம் அதிகம், பார்ப்பதற்கு ரொம்பவும் சின்ன பையன் போல் இருப்பார். ஆறாம் நிலையில் படிக்கும் குழந்தைகளுடன் ஒப்பிடுகையில் கேட்ஸின் தோற்றம் மிக பாவமாக இருக்கும். எனவே கேட்ஸை அக்கறையோடு கவனித்துக் கொள்ள தனிப்பள்ளி தான் ஏற்றதாக இருக்கும் என்று கருதிய பெற்றோர் அவரை லேக் சைட் பள்ளியில் சேர்த்தார்கள். இதுவும் நல்லதாகவே போயிற்று. இங்கு கேட்ஸுக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைத்தார். இவர்கள் இருவருமாக சேர்ந்து இந்த உலகத்தையே ஒரு வழி செய்யப்போகிறார்கள் என்பது அப்போது யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் பயன்படுத்தும் அறையை படு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். சிறு தும்பு தூசி கூட தென்படக்கூடாது, அது அது அதன் இடத்தில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி நினைத்து கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்கள் எண்ணத்தை நீங்கள் அவசியம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் பில்கேட்ஸ் அப்படி செய்யவில்லை. பில்கேட்ஸின் தாயாருக்கு எப்போதும் ஒரு கவலை உண்டு. என்ன இந்த பையன் இவனுடைய அறையை இப்படி குப்பை கூளமாக வைத்திருக்கிறானே என்பதுதான் அது. கேட்ஸிடம் அடிக்கடி இது குறித்து வாதாடுவார். அறையை சற்று சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடாதா என்று கேட்பார். கேட்ஸ் எதற்கும் அசைய மாட்டார். அவரது அறை எப்போதும் போல் ஒழுங்கற்றே கிடக்கும், களைந்து கிடக்கும். புத்தகங்கள், விளையாட்டு சாமான்கள், அடுக்கி வைக்கப்படாத துணிகள் என்று அவர் அறை எப்போதும் ஒரே அலங்கோலமாகத்தான் இருக்கும். பில்கேட்ஸை போன்ற சிந்தனையாளர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட சாதாரண ஒழுங்குகளை கூட கடைபிடிப்பது சிரமமாகத்தான் இருக்கும்.
தனது அறை வைக்கப்பட்டிருக்கும் நிலையை பற்றி கேட்ஸ் கவலைப்படவே மாட்டார். உண்மையை சொல்ல போனால் அவருக்கு அறை அப்படி இருந்தால்தான் வசதியாகவே இருக்கும். இதை தாயாருக்கு எப்படி புரிய வைப்பது என்ற கேள்வி அவருள் எழுந்தது. அறை சுத்தமாக இல்லை என்பதற்காக அவர் வருத்தப்படுவதை தவிர்ப்பது எப்படி என்று பில்கேட்ஸ் யோசித்தார். அம்மா, எனது அறைக்கான கதவை நான் மூடி வைத்துக் கொள்கிறேன், அதனால் உள்ளே இறைந்து கிடப்பவற்றை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்கிற விதத்தில் தாயாருடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார் கேட்ஸ். அதற்கு பின் கேட்ஸின் அறை கதவு எப்போதும் சாத்தியேதான் இருக்கும். உள்ளே என்ன குப்பை கிடந்தாலும் நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்பது போல் அவரது தாயாரும் விலகிக் கொள்வார். நீங்கள் கவனித்திருக்க மாட்டீர்கள், ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயம் அதை கவனித்திருப்பார்கள். அதற்காக உங்களை கேலியும் செய்திருப்பார்கள். அவர்களுக்காக நீங்கள் உங்கள் இயல்பான பழக்கத்தை விட்டுவிடுவீர்களா என்ன? அப்படி நீங்கள் செய்ய வேண்டியதில்லையே. பில்கேட்ஸ் என்ன செய்தார் என்று கேளுங்கள். தொட்டில் பழக்கம் இது, அதை அவ்வளவு எளிதில் என்னால் விட்டுவிட முடியாது என்று உங்களையும் அறியாமலேயே நீங்கள் அதை தொடர்ந்து கொண்டு இருப்பீர்கள். இதை நீங்கள் ஒரு பொருட்டாக கருத மாட்டீர்கள், ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் இதை கண்டிப்பாக கவனிக்கவே செய்வார்கள். அதற்காக உங்களை கேலி செய்யவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். பில்கேட்ஸிடமும் ஒரு பழக்கம் இருந்தது. சிறு வயது முதல் அவருக்கு மிகவும் பிடித்த நடவடிக்கை இது. நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டிருப்பது தான் அது. தொட்டிலில் கிடக்கும் குழந்தைகளை யாராவது ஆட்டி விடாவிட்டால் அழுது அடம்பிடிக்கும் இல்லையா? ஆனால் கேட்ஸ் குழந்தையாக இருக்கும்போது இதற்காக அழமாட்டார். தானே தொட்டிலை ஆட்டிக்கொள்ள முயற்சிப்பார். அந்த முயற்சியின் காரணமாக அப்படியே சோர்ந்து போய் தூங்கிவிடுவார். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பழக்கம். அதுதான் எங்கே உட்கார்ந்தாலும் இருக்கையே முன்னும் பின்னுமாக ஆட்டும் வழக்கமாக அவரிடம் தொற்றிக்கொண்டது. தமக்கு முன்னால் உட்கார்ந்திருப்பவர்கள் இதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றியே கவலைப்பட மாட்டார். இருக்கையே ஆட்டிக்கொண்டு இருக்கும் பழக்கம் கேட்ஸிடம் ஒட்டி கொண்டு விட்டது. அவருக்கு 3 அல்லது 4 வயது இருக்கும்போது ஆடும் குதிரை ஒன்றை அவருக்கு வாங்கி கொடுத்தார்கள் அவரது பெற்றோர். அதில் ஆடுவது என்றால் கேட்ஸுக்கு மிகவும் பிடிக்கும். மணிக்கணக்காக அதில் உட்கார்ந்து ஆடிக்கொண்டே இருப்பார். அதில் அவருக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. குதிரையில் ஆடிக்கொண்டிருந்தபடியே தூங்கி போவார். இந்த பழக்கம் கேட்ஸுக்கு இயல்பாகவே ஒட்டி கொண்டு விட்டது. அது தொடர்ந்தது. எந்த ஒரு கடினமான பிரச்சனை என்றாலும் இருக்கையில் அமர்ந்தபடி ஆடிக்கொண்டே சிந்திப்பது பில்கேட்ஸுக்கு பிடித்தமான ஒன்று. மிக முக்கியமான தொழில் முடிவுகளை கூட இந்த நிலையில் தான் அவரால் எடுக்க முடிந்திருக்கிறது. தொட்டில் பழக்கம் அல்லவா, அதை எப்படி மாற்ற முடியும்? வழக்காட வேண்டுமென்றால் வழக்கறிஞராக படித்து பட்டம் பெற்றிருந்தால்தான் முடியுமா என்ன? வாத திறமை என்பதை எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்ற கேள்வி கண்டிப்பாக நம்முள் எழுந்திருக்கும். பில்கேட்ஸிடம்தான் இது பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். இவரது தாத்தா புகழ் பெற்ற வழக்கறிஞர். இவர் பள்ளி பருவத்திலேயே வழக்கறிஞருக்கு உள்ள திறமையை வளர்த்து கொண்டவர். இது எப்படி? சிறு வயதிலேயே கேட்ஸ் பெரிய மனிதரை போல் நடந்து கொள்வார். தமது தந்தையுடன் தொழில் விஷயங்களை பற்றி அளவலாவுவார். திறமை வாய்ந்த வழக்கறிஞரை போல் எதையும் செய்து முடிக்க விரும்புவார். கேட்ஸுக்கு 11 வயது நடந்து கொண்டிருந்த போது நடந்த நிகழ்ச்சி ஒன்றை கேளுங்களேன். பேஸ்பால் ஆட்டம் கேட்ஸுக்கு மிகவும் பிடிக்கும். இந்த ஆட்டத்தின் போது அணிந்து கொள்ள வேண்டிய கையுறை போதுமான எண்ணிக்கையில் அப்போது அவரிடம் இருக்கவில்லை. அதனால் இருக்கிற கையுறைகளை அவர் தமது சகோதரிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டி இருந்தது. இதை எப்படி செயல்படுத்துவது என்பதற்கு கேட்ஸ் ஓர் ஒப்பந்தம் போட்டார். அதை பார்த்தபோது ஏதோ பெரிய வணிக ஒப்பந்தம் போன்று காணப்பட்டது. மிகவும் கவனமாக வாசகங்களை போட்டு ஒப்பந்தத்தை அமைத்தார் கேட்ஸ். தமக்கு சாதகமான விதத்தில் பயன்படுத்தி கொள்ளும் வகையில் அதை அவர் எழுதினார். அந்த 11 வயது வழக்கறிஞரின் ஒப்பந்தம் சொல்ல வந்த கருத்து என்ன என்கிறீர்கள்? எப்போதெல்லாம் கேட்ஸ் விரும்புகிறாரோ அப்போதெல்லாம் கையுறைகளை அவர் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் அந்த ஒப்பந்தத்தின் சாரம். கேட்ஸ் தாம் விரும்பியதை அடையும் வரை ஓயவே மாட்டார். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தது இந்த ஒப்பந்தம். எதிராளிக்கும் வேறு வழியே இல்லாமல் செய்து எதையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் அற்புத திறமை அந்த வயதிலேயே அவருக்கு இருந்தது. அதே திறமை எல்லா காலங்களிலும் அவருக்கு கை கொடுத்தது. தமது தொழில் பேரரசு வளர்ந்து பெருகி நிலை பெறுவதற்கு கேட்ஸ் இந்த திறமையை பொருத்தமான வகையில் பயன்படுத்தி கொண்டார். இந்த பையனோடு பெரும் தொந்தரவாய் இருக்கிறதே, இப்படி இவரை பற்றி நினைத்தவர்கள் ஏராளம். மற்றவர்களை விடுங்கள், பெற்றெடுத்த பெற்றோர்களை இப்படிதான் பில்கேட்ஸை பற்றி நினைத்திருக்கிறார்களாம்.
இவனை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள். அத்தகைய கவலை அவசியமா? பொதுப்பள்ளியில் பில்கேட்ஸ் பெரிய தொல்லைக்காரராக மாறிவிட்டிருந்தார். ஆசிரியர்கள் எப்போதும் அவரை பற்றி ஏதாவது ஒரு புகாரை சொல்லிக்கொண்டேதான் இருந்தார்கள். கண்டித்து வையுங்கள் என்று அவர்கள் கேட்ஸின் பெற்றோரை எச்சரித்தார்கள். கூட படித்த மாணவ மாணவியரும் கேட்ஸ் பெரும் குறும்புக்காரர் என்று குற்றம் சாட்டினார்கள். பொறுத்து பொறுத்து பார்த்த பெற்றோரும் பொறுமை இழந்து விட்டார்கள். தொடர்ந்து பொதுப்பள்ளியில் கேட்ஸை படிக்க வைப்பது பெரிய தலைவலியாக இருக்கும் என்று அவர்கள் கருதினார்கள். தனிப்பள்ளியில் சேர்த்து விட்டால் பையன் கொஞ்சம் மாறுவான் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். கேட்ஸின் மேல் அவர்கள் அளவற்ற பாசம் வைத்திருந்ததால் அவரது எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். பள்ளி படிப்பை முடித்த பின்னர் உயர்நிலை பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டிய காலகட்டம் அது. கேட்ஸின் பெற்றோர் பெரிதும் கவலைப்பட ஆரம்பித்தார்கள். கேட்ஸ் இன்னும் கூட பொடிப்பையனாகவே காட்சி அளித்தார். மற்ற சம வயது குழந்தைகளுடன் ஒப்பிடுகையில் இவர் சின்ன பையனாகவே தோன்றினார். மேலும் கேட்ஸ் ரொம்பவும் கூச்சமடையும் குணம் கொண்டவராக இருந்தார். பத்திரமாக பார்க்காவிட்டால் வம்பில் மாட்டிக்கொள்வார் என்ற நிலை. இந்த வயது பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ அதே போல் கேட்ஸ் இருக்கவில்லை. அவரது சிந்தனைகளும் விருப்பங்களும் வேறு மாதிரி இருந்தன. அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ச்சி அடைந்தவரை போல் அவர் நடந்து கொண்டார். அதுவே பெற்றோருக்கு பெருங்கவலை தரும் விஷயமாகவும் மாறியது. இந்த பையனை எப்படி கரை சேர்க்கப் போகிறோமோ என்று அவர்கள் குமைந்து கொண்டிருந்தார்கள். பொது பள்ளியிலிருந்து விலக்கி கேட்ஸை கொண்டு போய் தனி பள்ளியில் சேர்த்து விட்டார்கள். லேக்சைட் பள்ளி என்ற கல்வி நிலையம் கேட்ஸின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துவதாக அமைந்தது. அங்குதான் அவர் வித்தியாசமான நண்பர் ஒருவரை சந்தித்தார். அவருடன் சேர்ந்து கேட்ஸ் பல புரட்சிகளை செய்ய போகிறார் என்பது அப்போது யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. யார் அந்த நண்பர்? பொறுத்திருங்கள், தெரிந்து கொள்ள தான் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.